கேபிஐ பாலா அவர்கள் இப்போ ஹீரோவாக போகிறதாகவும் அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே அவர் நிறைய பேருக்கு உதவி செய்து தொடர்ந்து ஹீரோவாக தான் இருந்துகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ராகவாலன்ஸ் அவருடைய உதவியோட இப்போ பாலா அவர்கள் ஒரு படத்தில் ஹீரோவாகவும் நடிக்க போறாரு. அதாவது ராகவாலன்ஸ் அவர்கள் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் பாலா அவர்களுக்கு ஏதாவது கதை இருந்தால் கண்டிப்பாக எல்லா டைரக்டர்ஸுமே என்னை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பசங்க ஹீரோவாகணும், அப்படி தான் மேமேலும் வளர்ந்து நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இதை கேட்டதுமே நிறைய இயக்குநர்கள் ராகவாலன்ஸ் அவர்களை அப்ரோச் பண்ணதாகவும், பிறகு பாலா அவர்களுக்கு சரியான ஒரு கதை இப்போ அமைஞ்சிருக்கிறதாகவும், விரைவில் அப்படி திரையில் அவரை ஒரு ஹீரோவாக ரசிகர்கள் பார்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கு. இந்த ஒரு வீடியோ காட்சிகளை பாலா அவர்களே வெளியிட்டு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம் அப்படின்னும், என்னுடைய தகுதிக்கும் மீறிய ஒரு கனவு தான் இது, இந்த ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு, அதனால் எல்லாருமே எனக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள் அப்படின்ற மாதிரியும், ராகவாலன்ஸ் அவர்களோட உதவியோடு நான் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ காட்சிகளும் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் பாலா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப்லேயே ஒரு மிக மிக முக்கியமான வீடியோ டிஜேடி ஃபினாலியில் லாரன்ஸ்ன பாலா ஹீரோ ஆகிறேன், டேரக்டர்ஸ் கதர் தான் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி பசங்களாம் வளரணும், இவன் ஹீரோவானா தான் இவனால இன்னும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அண்ணனே ஒரு மிகப்பெரிய ஹீரோ, ஆனால் என்னையும் ஹீரோவாக்கி அழகு பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு நான் என்ன சொல்றேன்னே தெரியல. என்கிட்ட கேட்பாங்க, நீ நிறைய பேர் ஹெல்ப் பண்றியே, உனக்கு யாரா ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்கும்போது நான் கடவுள்னு சொல்லுவேன். ஆனால் எனக்கு இன்னைக்கு கடவுள் மாதிரி ஹெல்ப் பண்ணது வந்து லாரன்ஸ்ன தான். என் தகுதிக்கும் என் கனவுக்கும் மீறின விஷயம் இதெல்லாம். நீங்க கொடுத்த நம்பிக்கையிலையும் மக்கள் கொடுத்த தைரியத்திலையும் தான் நான் இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். லாரன்ஸ்னா மக்களே, இந்த இருவருக்கும் பாதம் தொட்ட நன்றிகள். தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். அர்த்தமா? மணிரத்னம் சார் படம் வந்து நான் மாத்தினேன் இல்லையா, அது போல இப்போ நான் மாற்றி ஆகணும், இல்லைன்னா நிற்க முடியாது, மாற்றி தான் ஆகணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்படியே மாற்றிக்கிட்டே போனால் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகே. ஒரு நாலு படத்துக்கு நான் இசையமைக்கிறேன். கோபி நாயனார்லி ஆரம்பம்னு ஒரு படம் எடுத்தாங்கள, அவங்கள தான் நான் தான் மியூசிக் பண்ணுறேன். இப்போது இன்னொரு படம் நாலனி கம்மிட் ஆகுது. இவர் அவர் பேர்னா விமல் ஹீரோ. அதில் நிறைய படங்கள் பண்ணோம், ஏழு படங்கள் பண்ணோம். காலங்கள் காலகட்டம் மாறிட்டே இருக்கு, மாறுது, நம்மளும் மாறணும், ஸ்டைல் மாற்றி ஆகணுமே. இப்போ நான் ஆரம்ப காலத்துலேருந்து வேறு மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். மணிரத்னம் சார் வந்ததுலேயே ஆசை. மணிரத்னம் சார் படம் வந்த பிறகு நான் என்னுடைய மணிரத்னம் சார் படம் வந்தோடனே நான் மாற்றினேன் இல்லையா, அது போல் இப்போ நான் மாற்றி ஆகணும், இல்லைன்னா நிற்க முடியாது, மாற்றி தான் ஆகணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்படியே மாற்றிக்கிட்டே போனால் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம். ஓகே. தனுஷ் படத்தில் வில்லன் அடிக்கிறத ஒரு தகவல் ஐயா? இல்லைம்மா, ஏன் தெரியுமா நடிகளை பாவம் என்னை கேட்டார், அவருக்கே நான் ஃபோன் பண்ணிட்டேன். உங்களுடைய ஆசை என்னை எதுக்கு வில்லனா சொல்கிறீங்க தனுஷ்னு கேட்டேன். உங்களை மாதிரி ஒரு சென்னை பாஷை பேசுகிறவங்க இந்த யாருமே இருக்க முடியாது மெட்ராஸில், அவ்வளோ லோக்கலாக அழகாக பேசுவீங்க, அதனால தான் உங்களை மெட்ராஸ்கார் அவர் சென்னையா அந்த அந்த பக்கம் காஷ்மீர் பக்கம் வில்லன் அவர், அதுக்காக என்ன வில்லனாக போடுறதா இருந்தாராம். அவரை நான் சொல்லிட்டேன். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். அர்த்தமா? ரஜினி படத்துக்கு மீண்டும் பார்க்கலாம், அது இறைவனுடைய அருள், சாருடைய அருள். ஓகே. ஓம் சக்தி. வாய்ப்பு கிடைக்குது யாருமா? ஆ, அதில் ஒரு ஒரு நல்ல இதில் ஒரு பொண்ணு நல்லா பாடியிருந்தா நிச்சயமாக அது மாதிரி ஒரு வாய்ஸ் சுச்சுவேஷன் படத்தில் இருந்தால் நிச்சயம் அந்த பாப்பாவை கூப்பிட்டு நான் பாட வைப்பேன். ஒரு பழைய எல்லாரையும் சரி மேடம் மாதிரி அவங்களுக்கு ஒரு புது வாய்ஸ். ஓகே, தேங்க்யூ.